ஹாய் காய்ஸ், நான் தான் அவினேஷ் கேபி பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, அந்தமாரி பென்டன் அல்டிமேட் ஏரியில் பார்த்தீங்கன்னா பென்னுக்கு ஒரு அல்டிமேட்ரிக்ஸ் கிடச்சிரும். பென்னுக்கு வந்து ஒரு புது மெட்ரிக்ஸ் அல்டிமேட்ரிக்ஸ் கிடச்சிருக்கும். ஸோ அது எப்படிப்பட்டது, அதில் என்னென்ன இருக்குது, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்னன்றதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட், இந்த அல்டிமேட்ரிக்ஸ்னால் என்ன, இது யாரால் உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தெரியும் நம்மளும் ஆம்மெட்ரிக்ஸ்னால எஸ்மித் உருவாக்குறது தான் சொல்லிட்டு. இந்த அல்டிமேட்ரிக்ஸும் ஆஸ்மித்தோட தான், பட் ஆஸ்மித் வந்து பாதி நிப்பா டெஸ்ட்டாது. அதோட கோரை வந்து அல்பிடோ வந்து த்ரீடிட்டு பண்ணிட்டு அதை முழுசாக வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பார். ஸோ அது அல்பிடோ செஞ்சதுனால அதில் வந்து நிறைய பிரச்சனை இருக்கும். அதை வந்து ஆஸ்மித்தோட எஸ்மி மென்ஷன் பண்ணியிருப்பார், இந்தமாரி யூனிவர்ஸ்லேயே பவர்ஃபுல்லான வெப்பன் ஆனால் நிறைய கோளாறு இருக்குதுன்னு. ஸோ அதை ஆஸ்மித்தே ரெடி பண்ணியிருந்தால் இவ்வளோ கோளாறு இருந்திருக்காது. ஸோ நம்ம வந்து பார்க்கலாம் என்னென்ன பவர் இருக்குன்னு. ஸோ அல்டிமேட்ரிக்ஸ்னால் என்ன அப்படின்னா, அல்பிடோ வந்து முன்னிக்க சொல்லியிருப்பார், பென் மாறக்கூடிய எவ்ரி ஏலியனுக்கும் ஒரு அல்டிமேட் ஃபார்ம் கொடுக்குறது தான் அந்த அல்டிமேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா எல்லா ஏலியனுக்கு அல்டிமேட் ஃபார்ம் கொடுத்துருக்கணுமே, ஏன் காட்டலன்னா குறிப்பிட்ட ஏலியன்ஸ் தான் அல்டிமேட் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. லைக் அல்டிமேட் ஸ்பைடர்மங்கி, அல்டிமேட் எக்வைக்கோ, அல்டிமேட் ஹியூமங்கஸோ, அல்டிமேட் வாயில் பேட், அல்டிமேட் வேபிக், அல்டிமேட் வேபிக், அப்புறம் சொல்லிட்டு குறிப்பிட்ட ஏலியன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அல்டிமேட் ஃபார்ம் காமிச்சிருப்பாங்க. ஆனால் அல்பிடோ மென்ஷன் பண்ண மாதிரி எவ்ரி ஏலியன்ஸ்க்கும் ஒரு ஃபார்ம் இருக்குது. லைக் ஆம்னிவர்ஸ் கூட அல்பிடோவே அல்டிமேட் என்ன மாதிரி இருப்போம், லைக் அல்டிமேட் ஆர்டிக் ஒன், அல்டிமேட் கிராவட்டாக், அல்டிமேட் ரேத், ஈவன் அல்டிமேட் கிரே மேட்டர் கூட இருக்குது. ஸோ எவ்ரி ஏலியனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி ஒரு அல்டிமேட் ஃபார்ம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் அப்போ இந்த அல்டிமேட்ரிக்ஸ் எப்படி பென்னு கிடச்சி பார்த்தீங்கன்னா, பென் ஏலியன் ஃபோர்ஸ் இருக்கிற லாஸ்ட் எபிசோடில் வில்கெக்ஸும் எல்பிடோ சேர்ந்து வேலை செய்வாங்க. ஸோ இந்தமாரி வில்கெக்ஸ் வந்து இப்போ எல்பிடோ எடுத்து கேட்பான், எனக்கு வந்து பென்னை டிஃபீட் பண்ணி அந்த வாட்ச் வந்து என்கிட்ட வாங்கி கொடுன்னு. ஸோ அப்போ வந்துட்டு இந்தமாரி சொல்லுவான் பென், இந்தமாரி இவன் சொல்லுவான் எல்பிடோ, சரி அவுன்மெட்ரிக்ஸ் கிடச்சா என்கிட்ட அவுன்மெட்ரிக்ஸ் கொடுத்துரு அப்படின்னு. இப்போ வில்கெக்ஸ் வந்து அந்த இடத்துல ஓகேன்னு சொல்லி அவுன்மெட்ரிக்ஸ் கிடச்சதுக்கப்புறம் அவனை காலை வரி விட்டுருவார். அவர் வந்து இந்த அவுன்மெட்ரிக்ஸ்க்காக தான் நான் இத்தனை வருஷமாக போராடிக்கிறேன், அதை மட்டும் நான் கொடுத்துருவானே ஈஸியாக அப்படின்னு கேட்ட உடனே அப்போ வந்து அவுன்மெட்ரிக்ஸ் வந்து பென் வந்து டிஃப்யூஸ் பண்ணி அதை வந்து செல்ஃப் டிஸ்ட்ரிக் பண்ணிடுவார். ஸோ அவுன்மெட்ரிக்ஸ் வெடிச்சு சேதிடும், ஆம்மெட்ரிக்ஸ் ஒன்றுமே நாம் போயிடும். ஸோ அந்த நேரத்தில் பென் வந்து ஏரியனை மாதிரி ஆகணும். ஸோ அதனால் என்ன பண்ணுவார்னா, எல்பிடோ கிட்டேருந்து அந்த அல்டிமேட்ரிக்ஸை வாங்கி அது இவர் யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ அப்போ பென் மாறின மொதல் ஏரியன் கூட அல்டிமேட் ஃபார்ம் ஃபயர் தான். ஸோ எவ்ரி பென்டென் சீரீஸோட ஓப்பனிங்கில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃபயர் டைப் ஏரியன் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதேமாரி அல்டிமேட் ஏரியனாவும் ஒரு அல்டிமேட் ஃபார்ம் ஃபயர் தான் மாறியிருப்பார். ஸோ அந்த அல்டிமேட் ஏரியன்ஸ் எல்லாமே கொஞ்சம் வீக்காக இருக்கும்னு தான் சொல்ல முடியும். லைக் அல்டிமேட் கேரன் போலுக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அதாவது அல்டிமேட் கேரன் போலோட உடம்பு வந்து மெட்டல்ஸ் இருக்கும், நார்மல் கேரன் போலோட ஈஸியாக நடக்க முடியாது. ஸோ கிளாசிக்கில் பார்த்துருப்பீங்க, கிளாசிக் சீரீஸை காட்டி காமிச்சிருப்பாங்க, இந்தமாரி பென்னால் சரியாக நடக்க முடியாது. ஸோ முதல் தடுமாறுவார், அப்புறம் தான் கற்றுக்குவார். ஸோ அல்டிமேட் கேரன் போலோட ஈஸியாக நடக்கூட முடியாது, ஜஸ்ட் தடுமாறுவார் ரொம்ப அந்த மெட்டல் கூட. பட் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா எல்லா பொருளையும் அவர் அடைச்சிட்டு போயிடலாம். மீன் நார்மல் கேன போட்டால் அதை செய்ய முடியாது, ஏதோ ஜாமான டக்கு தடுத்து செஞ்சிருத்திடும். ஆனால் அல்டிமேட் கேன போட்டால் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, எதுவாக இருந்தாலும் அடி சாத்திட்டு போயிடுவார் அந்தமாரி வரு. ஸோ அல்டிமேட் ஏலியன்ஸ்லேயும் நிறைய வீக்னஸ் இருக்குது. நம்ம அல்டிமேட் பேபிக்கு வந்து ஒரு எபிசோட காமிச்சிருப்பாங்க, வாயில்டு மாட்டை பார்த்தீங்கன்னா ரெண்டு எபிசோட காமிச்சிருப்பாங்க. அண்ட் தென் ரொம்ப பென் ரொம்ப யூஸ் பண்ணதுன்னா அல்டிமேட் ஹியூமங்கஸோர், அல்டிமேட் எக்கோ எக்கோ தான், ரெண்டும் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பார். ஸ்வாம்ப் ஃபயர் கூட ஒரு நாலஞ்சு எபிசோட நாலஞ்சு இடத்துல தான் படிச்சிருப்பார் நினைக்கிறேன். எனக்கு அந்தமாரி ஸோ இவங்க அல்டிமேட் ஏலியன்ஸ் எல்லா ஏலியன்ஸ்க்கும் அல்டிமேட் ஃபார்ம் இருக்குது. இந்த அல்பிடோ வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார் மொதல் சொல்கிறப்பயே வந்து இந்த அல்டிமேட்ரிக்ஸ் வந்து நீ மாறுற ஒவ்வொரு ஏலியனுக்கும் ஒரு அல்டிமேட் ஃபார்ம் கொடுக்கும் அப்படின்ற. தட்ஸ் ஆல் கைஸ், இதை தான் இந்த அல்டிமேட்ரிக்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ். ஸோ நான் உங்களை அடுத்த வர பென்டன் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை பாய்.